அவனே சொல்லிட்டு போயிட்டான், சிவாஜி மாதிரி நான் நடிக்க முடியும், ஆனா சிவாஜி மாதிரி நான் நடிக்க முடியும், அவரை மாதிரி என்னால் நடிக்க முடியாது சொல்லிட்டார் தலைவர் சிவாஜி. சொல்லிட்டு போயிட்டார். 1952 பராசக்தி வந்தது. எது அவர் ஏறக்குறைய 300 படம் நடிச்சிருக்கிறார். படையப்பா லாஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி, லாஸ்ட் படையப்பா. எது தலைவர் சிவாஜி ஈக்குவல் எவனும் உலகத்தில் எந்த இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு உலக நாட்டிலே கிடையாது எவனுமே. நடிகர் தலைவன் நடிகர் டாக்டர் சவாலே சிவாஜி ஒருத்தர் தான், என் தமிழன் தான், என் இந்தியன் தான். பராசக்தி படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸ் A1 இருந்தது, எங்களுக்கு பிடிச்ச படம் அது. பார்த்தோன்னே அவர் வந்து கலைஞர் அந்த நாளில் எழுதி கொடுத்துக்கிறாரு, அப்போல்லாம் நாங்களாம் பிறந்தே இருக்க மாட்டோம். அப்போ சிவாஜி அதை பார்த்து இன்னும் அருமையாக நடிக்கிறாருன்ற, அழகாக டான்ஸ் ஆடுறாரு, நடிக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. ஓஹோ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடை இணிந்து கலிக்க நடனம் புரிவோம். அந்த பாட்டு பாடிக்கிடுவே சிவாஜி கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் திருடிக்கிறாங்க, எல்லாமே இது பண்றாங்க, எல்லாமே இது ரசனை ஒன்று ஒன்றும் அருமையா இருக்குது, ஒரு 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 கருத்தா இருக்குது, ஒரு ஒரு சொல்லுமே இது பண்றாரு. தாண்டவ கோணே தாண்டவ கோணே, அவர் பாடுறாரு சிவாஜி பாட்டில், தாண்டவ கோணே தாண்டவ, ஒருத்தரை கட்டி பிடிச்சி அழுதாலும் பாடுத்து பை மேலே கவனமாக இருக்கணும்டா, தாண்டவ கோணே தாண்டவ கோணே பாடுறாரு. ஒருத்தரை கட்டி பிடிச்சி அழுதுதா கூட அப்போ கூட நம்ம பட பை மேலே கவனமாக இருக்கணுமா, அந்த வசனம் எவ்வளோ அருமையாக எழுதிக்கிறார் பாரு கலைஞர் பராசக்தியில், அந்த நாளில் எழுதியிருக்கிறாரு. இன்னும் 10 வருஷம் கூட அந்த படத்தை பார்க்கலாம் போல இருக்குது. இன்னைக்கு மாதிரி சந்தோஷம், நான் காலையிலேருந்து கூட சாப்பிடல, என்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பசியே எடுக்கல. இந்த படம் வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கதை வசனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். சமூக நீதி, சமூக கருத்துக்களை உள்ளடங்கி தமிழக மக்கள் மத்தியில் ஏகோபித்த பாராட்டுகளை பெற்ற படம். இதை இந்த இன்னைக்கு 2023 பார்க்கும்போது அன்னைக்கு உள்ள வசனங்கள், கதாபாத்திரங்கள், அந்த இது இன்றைக்கும் அது சமூக பிரதிபலிப்பை உண்டு பண்ணுதுங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த இப்போ இந்த 2023 இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும், முத்தமிழ் அறிஞர் தலைவருடைய கதை வசனத்தில் வந்த கதைகளை இந்த படத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது படம். 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், நாங்கள்லாம் பார்த்துருப்போமா என்னன்னு தெரில, ஆனால் இப்போ வந்திருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு பெண் விதவையாக இருந்து என்னெல்லாம் சந்திக்கிறாங்கன்றத ரொம்ப அழகாக எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், சிவாஜி கணேசன் நடித்த நடிப்பு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த படம் நல்லா இருக்குப்பா. ஏன்னா இந்த படம் இதான் ஃபஸ்ட் வாடி நான் பார்க்குறேன். டிவியில் கூட பார்க்கும் போதெல்லாம் என்னடா இது பழைய படம் அப்படின்னு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி தலைவர் பிறந்தாள் 100வது பிறந்தாளை முன்னிட்டு உக்ரான் சார் இந்த படம் போட்டிருக்காங்க. இந்த படம் பார்த்ததோடையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா ஒவ்வொரு கதையும் அவர் வாழ்க்கையில் நடந்தது மாதிரி எழுதியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. உண்மையாகவே எங்கள் தலைவர் இப்போ இருந்திருந்தாருனா இதை விட இன்னும் சூப்பராக எழுதியிருப்பார். அருமையாக எழுதியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு படம் எங்களுக்கு. இந்த படம் பார்க்குறேன்னா என் தலைவர் 100வது நாள் பிறந்தாலும் என் தலைவர்கோசம் தான் வந்திருக்கிறேன், அதுதான் பார்த்துருக்கேன். இதில் என்ன டைலாக்குன்னா, இதில் எல்லா டைலாகும் நல்லாயிருக்கும். இடைவேளைக்கு அப்புறம் தான் வரும் ஒரு டைலாக்கு, அவர் அந்த கோர்ட்லேருந்து பேசுவார், சென்னை என்ன போடாவென்ன என்று ஓடினேன் அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கோசம் வெயிட்டிங்கு, அதை பார்ப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா. நாங்கள் 70 வருஷத்தில் எடுத்தது இந்த படம், இப்போ தான் நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தோம், அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கலைஞரையா நல்லா வசனெல்லாம் நல்லா எழுதியிருக்காரு, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு பெண்ணினுடைய கதை இது. இந்த அதை மாதிரி பெண்கள் தான் இப்போ நாங்களாம் இருக்கணும், இருக்கிற வர ஜெனரேஷனும் அது மாதிரி இருக்கணும். ஒரு பாட்டு ஒன்று நல்லா இருந்துச்சு, சிவாஜி கணேசன் பாடின பாட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற, அதாவது இப்போ இருக்கிற படத்துக்கும் இதுக்கும் பார்க்குறப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரொம்ப இதுவாக இருக்கு, ஹாப்பியா இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நாங்களும் ஆரம்பம் கை தட்டி கையெல்லாம் வலியுது. நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. வசதி தான் சூப்பராக இருக்குது, நல்லா அருமையா இருக்குது.
நான் அது ரெண்டாடி பார்த்துக்கிறேன், நான் பார்த்து 20 வருஷம் ஆச்சு, நீ தான் நான் பார்க்குறேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல. ஆமாம், நாங்கள் பாம்பேல போயிருந்து பாம்பேல வந்தேன், சென்னையில் வந்து போதா பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கு. சூப்பர். இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இப்போ அங்க வசனம் இப்படி எல்லாம் இருக்கான்றதே படம் பார்த்தாதான் தெரியும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த மறக்க முடியாத படம் டிவியில பார்த்தெல்லாம் டிவியில எல்லாம் பார்த்தாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் இப்போ இங்க வந்து பார்த்ததான் எங்களுக்கு ரொம்ப பெருமையே. இவ்வளவு பேரோட அதுவும் இந்த மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு ஐயாவோட 100வது பிறந்த நாள்ல நாங்களும் அந்த இதுல இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த படம் பார்த்ததுக்கு. என்ன சொல்றது, கலைஞரோட வசனம் அந்த சிவாஜியோட ஆக்டிங் வெரி 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 நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு, மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் சோ ஹாசம். தேங்க்ஸ் டு கனிமொழி மேடம். இன்னொன்று, ஐ ஹேவன் சீன் திஸ் மூவி, ஒன்லி டிவியில கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், பட் இந்த தியேட்டர் இஸ் சோ நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.